வினயமித்திர சீரியலில் இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோமோ வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த தாலி வாங்கிறதுக்காக அவங்க வந்து பரிகாரம் செய்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த வாட்டி நான் அந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக வந்து கிடைக்குமா அம்மன் தாலி, நீ இந்த பூஜையில் வந்து வெற்றிகரமாக செஞ்சியுமா, இந்த பூஜை வந்து நடக்கிறப்ப நிறையா தடங்கள் வரும், அப்படி தடங்கள் வந்தும் நீ எந்திரிக்காமல் இருந்தீங்கன்னா உனக்கு அந்த இடத்துல அம்மன் தாலி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி குருக்கள் வந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி ஐயர் சொல்ல சொல்ல அது மாதிரி பூஜையில் உட்காந்து செய்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் பார்க்குறாங்க. அப்போன்னு பார்த்து வசந்தி வந்து கையில் இருக்கிறத ஒன்று எடுத்து ஓமத்தில் வந்து போட்டுறாங்க. சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வினையும் வந்து ஒன்றும் முடியாமல் அப்படியே அவரும் வந்து உட்காந்துட்டாப்பில் என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் எதுவும் வந்தாலும் சமாளிச்சுக்கிறேன், உனக்கு வேணும் என்ன, நீ அந்த காரியத்தை மட்டும் கண்ணு கருத்துமாக இருங்கிற மாதிரி வினை வந்து கஞ்சாடையிலே வந்து பேசுகிறாங்க. வினைக்கு வந்து ரொம்பவே முடியாமல் போகுது. அப்போன்னு பார்த்து எந்திரிக்க பார்க்குறாங்க. அந்த குருக்கள் வந்து சொல்கிறாங்க, உனக்கு இந்த தாலி வேணும்னா கண்டிப்பாக இங்கே உட்காந்து பூஜை பண்ணி தான் ஆகணும், நீ இங்கேருந்து ஏஞ்சன்னு வச்சுக்கே நான் உனக்கு தரமாட்டேன், பார்த்துக்கம்மா உனக்கு தாலி முக்கியமா இல்லை அவர் இப்படி இருக்காருன்னு முக்கியமாங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த விஷயத்தை உனக்கு கிடைக்கணும்னா 1000 தடங்கள் தான் வரும், அந்த அம்மா தான் சின்ன ஒரு பரிசோதனை மாதிரி வைக்கிறா, இதில் நீ பாஸ் ஆகிட்டனா கண்டிப்பாக கிடைச்சிருன்னு சொன்னனால வினையோட இப்போ நமக்கு அந்த தாலி தான் முக்கியங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துல யோசிப்பாங்களா, இல்லை வினை தான் முக்கியம்னு சொல்லிட்டு ஏஞ்சி போவாங்க. நான் நினைக்கிற வாசிங்க அம்மா வந்து அப்பன்னு பார்த்து வந்துடுவாங்க அந்த இடத்துல. மித்ரா நீ உட்காருமா, வினையை வந்து நான் இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு வாசிங்க அம்மா வந்து அப்படியே அங்கேருந்து வினையை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் எது மாதிரி ஆக போகுதுன்னு. கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை.